ஹாய் டே ஃபேமிலி, வெல்கம் டு டொலிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரையாக வறுத்த இறல். இறல் சாப்பிட்றதுல ரெண்டு சிறப்பான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இதுலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இறல் சாப்பிடும் போது தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க அந்த சின்ன குழந்தையோட வயிறுக்கு பாதி நிரம்புற அளவுக்கு கூட பால் சுரக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி இறலை செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தை வயிறு நிறைஞ்சு குடிக்கிற அளவுக்கு பால் சுரக்கும். அது பார்க்குறதுக்கு தானே நமக்கு சந்தோஷம். முதல்ல நம்ம ஈரலை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரலை நல்லா கழுவுங்க, இல்லைன்னா ரொம்ப கவுச்சி வாசனை அடிக்கும். இதில் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அரை எலுமிச்சைப்பழத்தோட சாறு, கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மருந்து பொடி சேருங்க. நம்ம டெலிவரிக்கு அப்புறமா மருந்து பொடி செஞ்சு தருவாங்க இல்லையா, அந்த மருந்து பொடியை சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரம் இவ்வளோ வேணாம்னு நினச்சிங்கன்னா அளவை குறைச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா போடும்போது நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல சக்தி இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கீப் அப் பண்ணுறோம். அவ்வளோதான், மசாலா வந்து நல்லா ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை எப்படியும் நம்ம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் எலுமிச்சை பழம் சாறு சேர்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம ஈரல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இதை சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த நேரத்தில் தரமாட்டாங்க, அதனால் போடாதீங்க. நார்மலாக செய்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சுக்கோங்க. ஈரல்லே நல்லா தண்ணி விடும், அதனால் இதுக்கு நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற எந்தவித அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, 10 நிமிஷம் போதும். ரொம்பவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, சும்மா ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சேன் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. இப்போவே வந்து இது ஒரு கால்வாசி வெந்துச்சு. இப்போ இதை இன்னும் நல்லா மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஃபுல்லாக நம்ம போட்ட எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இது இன்னமும் நல்லா ட்ரை ஆகணும், நல்லா ட்ரையாக நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்க்குறோம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் அந்த கலர் வரணும். அந்த கலர் வர்றதுக்காக சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம அப்படியே வேக விட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் டொலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் அடுத்து போட போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளோட அந்த லிவரோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். நான் கடைசியாக 2 நிமிஷம் சிம்மில் வச்சது இந்த கலர் வர்றதுக்காக தான். இது ரசம் சாதத்து கூடவோ இல்லை சாம்பார் சாதத்து கூடவோ அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.